ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு இளையன் என்ன செஞ்சான், வந்து காலில் தொட்டு கும்பிட்டு சொன்னான், சார் என் தெரியல யார் பாணின்னு. இல்லை சார், எங்கள் அம்மா அவங்க நானும் உங்கள் வந்து ஒரு தடவை பார்க்க வந்தோம், நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கூட தான் சேர்த்து விட்டீங்க, இப்போ வந்து நான் ஒரு டாக்டராக இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் காரணமே இல்லை, என்னால் எதுவும் ஆகாது, இறைவன் செய்த ஏற்பாடு. அது மாதிரிக்கு ஒரு பையன், இன்னொரு பையன் வந்து பெருமையாக வந்து கும்பிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, சார் நான் வந்து இப்போ கேப்டன் ஆகிட்டேன் அப்படின்னா. ஆமாம், ஆனால் அதுக்கு என்ன வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு, அதுக்கு நீங்கள் தான் சார் காரணம் அப்படின்னா. எப்படி காரணம், உங்கள் வீட்டுக்கு வந்தேன், உங்களுடைய இராணுவ கத்தி தொங்குடிச்சு, நான் சின்ன குழந்தை, நான் கேட்டேன் எனக்கு அது வேணும் அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க, நீ படித்து கிராஜுவேட் ஆகி நல்லா படித்தேனாக்கா இராணுவத்துக்கு போய் உனக்கு அது ஃப்ரீயாக கிடைக்கும், உனக்கு எதுக்கு இது, இது நான் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொன்னீங்க. நான் படித்தேன் சார் கிராஜுவேட் ஆனேன், இப்போ லெஃப்டினன்ட் என் ஆர்மி, எனக்கு கட்டி கிடச்சேன் சார். அப்போ நான் சொன்னது இம்பேக்ட் ஆச்சு, ஆனால் அது நான் காரணம் இல்லை, அவன் தலை எழுந்திருக்கா என்னை வந்து பார்க்க வரணும் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேனாக்க, என்னால் வந்து என்னை வந்து ஒரு 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 ஆயுதமாக இறைவன் படைச்சிருக்கான் தவிர என்னால் இது ஆகலை. என்ன சொல்ல போனீங்கன்னா, என்னால் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் மட்டும் இல்லை, லோன் சோஜர் இல்லை, இவ்வளோ செஞ்சுருக்கேனாக்கா அத்தனை நண்பர்கள் தான்.